சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் பிரபலங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் கலாகாணம் கலங்கள் சீரியல்ல நடிச்சா ஒவ்வொரு பிரபலங்களை பத்தியும் தனித்தனியா அவங்களுடைய பயோகிராபி மாதிரி பாத்துட்டு வந்தோம். இப்போ அதே மாதிரி கலாகாணம் கலங்கள் சீரியல்ல நடிச்ச சங்கவி அப்படின்ற சூப்பரான கேரக்டர்ல நடிச்ச நடிகை மோனிஷா ரவிசங்கர் இவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க ரியூனியன்ல கூட கலந்துக்கல, கண்டிப்பா ஏன் கலந்துக்கல அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கும். அண்ட் அவங்க இப்போ ரீசெண்டா நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மோனிஷா ரவிசங்கர் அவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, அதுக்கு அப்புறம் ஏ சடனா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில போயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் அவங்க யார், அவங்களுடைய பர்சனல் லைஃப் என்ன, ஹஸ்பண்ட், குழந்தைங்க, இது மாதிரி எல்லா அப்டேட்டையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சங்கவி அதாவது மோனிஷா இவங்களுடைய ஃபுல் நேம் மோனிஷா ரவிசங்கர். இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான், சென்னையில தான் படிச்சாங்க. இவங்க படிச்சுட்டு இருக்கும் போதே தான் இந்த கனாகாணம் கலங்கள் இந்த சீரியல் நடிச்சாங்க. ஆக்சுவலா கனாகாணம் கலங்கள் சீரியல் அந்த ப்ரொடக்ஷன் அந்த மேக்கர்ஸ் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான பசங்க தான் வேணும், ஆக்டிங்லயே சம்பந்தமே இல்லாம இப்பதான் அவங்க டெபியூ பண்ற மாதிரி ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆளுங்க தான் வேணும், அப்பதான் அவங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே சொல்றபடி நல்லபடியா செய்வாங்க, அந்த ஒரு டீனேஜ் அந்த ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பா அந்த மாதிரி ஆளுங்கிட்டதான் இருக்கும் அப்படின்னு இந்த டிரெக்டர் மேக்கர்ஸ் எல்லாருமே தேடி தேடி ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிதான் மோனிஷா அவர்களுடைய ஆக்டிங் ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவங்களுக்கு இந்த சங்கவி அப்படின்ற ஒரு கேரக்டரை கொடுத்திருக்காங்க. சோ சீரியல் எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் அப்படின்றதும் நமக்கு தெரியும். அண்ட் குறிப்பா சங்கவி அப்படின்ற கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருந்தது. கூடவே சங்கவி மற்றும் வினித் இவங்களுடைய ரொமான்ஸுக்கும் தனியாவே நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. திடீர்னு காணாம போயிடுறாங்க, அதாவது செத்து போன மாதிரி எல்லாத்தையுமே எண்ட் பண்ணிடுறாங்க, அவங்களுடைய கேரக்டரே எண்டுக்கு வந்துடுது. இதனால நிறைய பேர் ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகி அப்படியே குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க, என்னாச்சு, நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது ஆக்கிடுச்சா, உங்களை ஒரு தடவை உயிரோட பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க மோனிஷாவோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டு வாசலையே ஆயிரக்கணக்கான பேர் வந்து குவிஞ்சாங்களாம். இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே இப்ப ரீசெண்டா நடந்த இன்டர்வியூஸ்ல மோனிஷா ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் விஜய் டிவியோட மேக்கர்ஸும் பாத்துட்டீங்கன்னா பிளீஸ் நீங்க எண்ட் பண்ணாதீங்க, இதை நம்ம ஒரு ட்ரீம் மாதிரி காட்டிக்கலாம், அதாவது அந்த வீக்கோட லாஸ்ட் எபிசோட்ல தான் செத்து போன மாதிரி காட்டியிருக்கோம், நம்ம வந்து இதை ஒரு ட்ரீம் மாதிரி மாத்திடலாம், நீங்க மண்டேல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு பயங்கரமா ரெக்வஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா மோனிஷாவால கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க பேசிக்காவே ஒரு டென்டிஸ்ட், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அந்த நேரத்துலதான் அவங்க தன்னுடைய யூஜியை படிச்சுட்டு இருந்தாங்களாம், அதுவும் கிராஜுவேஷன் டைம் ஃபைனல் இயரா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ நடிச்சிட்டு இருந்தாங்க, ஆனா அதுக்கப்புறமா ஸ்டடீஸ்ல ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, அதனால அவங்க இந்த சீரியல கண்டினியூ பண்ண முடியாம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அகைன் கனாகாணம் காலங்கள் சீரியல் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்காக ஆஃபர் போயிட்டே தான் இருந்தது சேனல் தரப்புல. ஆனா இவங்களால யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு தொடர்ந்து அவங்களுடைய டென்டிஸ்ட் பிராக்டிஸ் போயிட்டே இருந்ததுனால அவங்களால மறுபடியும் ஆக்டிங் குள்ள வரவே முடியல. மோனிஷா அவர்கள் ஆக்டிங் மட்டும் இல்ல, ஒரு சூப்பரான ஒரு டான்சர், ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், அதாவது டிராமா ஆர்டிஸ்டும் கூட நிறைய டிராமாஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அண்ட் டான்சிங் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மறுபடி டான்ஸ் கத்துக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இர்ஃபான் கூடவே ஜோடி நம்பர் 1 சீசன் 2 ல அவங்க கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டது மட்டும் இல்ல, இந்த கியூட்டான கப்பல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஜட்ஜஸையும் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு வாரமும் அவங்களுடைய செம்மையான பர்ஃபார்மன்ஸ்னால அந்த சீசன்ல ஃபினாலில வின் பண்ணலனாலும் செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மோனிஷா ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறமா வாரணமாயிரம் இந்த படத்துல சூர்யாவோட ஃப்ரெண்ட் கேரக்டரா ஒரு சின்ன ரோல் ஒன்னு கூட பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் மோனிஷா அவர்கள் ஃபுல்லா அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனே பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா ஆக்டிங் பக்கமே அவங்க வரல. மோனிஷா அவர்கள் அர்ஜுன் தாமஸ் அப்படின்ற ஒரு ஆர்ஜேவை காதலிச்சு 20 ஜூலை 2012 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய வெட்டிங் கிறிஸ்டின் முறைப்படி ரொம்பவே சூப்பரா நடந்திருக்கு. அண்ட் இதற்குண்டான பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால பயங்கர வைரலா போச்சு. அண்ட் இந்த கியூட்டான கப்பலுக்கு ஒரு அழகான பேபி கேர்ள் பிறந்திருக்காங்க. மோனிஷா திருமணத்திற்கு அப்புறமாவே அவங்க கனடாவில டொரண்டோல செட்டில் ஆகிட்டாங்க. பட் அப்பப்போ இந்தியாவுக்கு வருவாங்களாம், சென்னைக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1-2 மந்த்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் டொரண்டோக்கு போயிடுவாங்களாம். ஆனா இப்போ மோனிஷா கரண்ட்லி பாத்துட்டீங்கன்னா துபாயில அவங்க டென்டிஸ்ட் அது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பத்தியும் அவங்க லேட்டஸ்டா நடந்த ஒரு இன்டர்வியூல அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் மறுபடியும் நீங்க பிலிம்ல சீரியல்ல நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா நான் நடிப்பேன், பட் இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஆஃபரும் எனக்கு வரல, பட் வந்துச்சுன்னா என்னால நடிக்க முடிஞ்சா கண்டிப்பா நான் நடிப்பேன் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்
எனக்கு தெரியாது, மேபி நான் இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சென்னையில் இருக்கிற மாதிரி கூட சுச்சுவேஷன் வரலாம், அப்படி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன், எனக்கு அதில் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றதையும் அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த ரியூனியன்லையா இருக்கட்டும் இல்லை பல வருஷங்களுக்கு முன்னாடி கனா கனவு காலங்கள் அவங்களுடைய கேரக்டரை எண்டு பண்ணும் போதும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ மோனிஷா மறுபடியும் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும், நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்த அந்த மோனிஷாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ பயங்கர டிரான்ஸ்பர்மேஷன் தெரியுது, வேற லெவல்ல மாடல் ஆகிட்டாங்க. சோ உங்களுக்கு எந்த சங்கவி, அதாவது மோனிஷா எந்த கேரக்டர்ல இருந்தா ரொம்ப பிடிச்சது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.